வணக்க மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு எம்டி பிஸ்கட் பாட்டில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கட்டை ரீஃபில் பண்ண போகிறோம். ஸோ எல்லா கடையிலும் பண்ணுற மாரி தான், பழைய பிஸ்கட்டை முன்னாடியும் புது பிஸ்கட்டை பின்னாடியும் தான் வைக்கணும், அதுதான் ரூல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஃபுல் பேக்கெட் இருக்குது, பாலேஜ் பிஸ்கட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கையாலே தர்புர்னு கிளிக்கலாம், பட் அப்படி கிழிச்சோம் அப்படின்னா யாருக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் சிஸ்டரை வச்சு அழகாக ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ சில பேர் தான் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும், ஆனால் ஜாமான் வாங்கிறது பை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பையில் போட்டு ஜாமான் கொடுத்துடலாம். ஏன்னா கவர்மெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் வேறு பேன் பண்ணிவிட்டு. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஜாமான் போட்டு கொடுக்க. அதனால் அழகாக ஒரு சைடு மட்டும் டியர் பண்ணி அதை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாட்டிலில் கையில் எடுத்து நேராக வச்சு எடுக்கணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் இதுமாரி சாச்சிக்கிட்டே எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக அடிக்கலாம். ஓகே, ரெண்டு ரெண்டு பிஸ்கட்டாக எடுத்து எடுக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக ஒர்க்கு முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கீழே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹாரன் சவுண்டு ஹெவியாக கேட்டுச்சு அப்படின்னா மன்னிச்சுக்கோம். ஏன்னா நம்ம கடை மெயின் ரோட்டில் இருக்கிறனால கொஞ்சம் சவுண்டு அதிகமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு பிஸ்கட்டை அழுத்துனா உடஞ்சி விடும், அதனால் மெதுவாக எடுக்கலாம். இந்த இப்போ நான் அடிக்கிட்டு இருக்க பாலேஜ் பிஸ்கட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது நல்ல ஒரு 10 ரூபா மில்க் சைஸ் தான் வந்துச்சு. ஓகேவா, மில்க் பேக்கிஸ் இருக்குது தெரியுமா, இப்போ 10 ரூபா பாக்கெட் அந்த சைஸ் தான் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுருங்கி ரொம்பவே சின்னதாக போயிட்டு ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரூபா பிஸ்கட்டுக்கு 3 ரூபா பாக்கெட்டில் ஒரு பிஸ்கட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு விலைவாசி வேறு ஏறிட்டு இருக்குது. நான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி அதில் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களுடைய ஃப்யூச்சரை கண்டிப்பாக பாதுகாக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் முடிஞ்சாலும் கண்டிப்பாக அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில் பாதி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கஸ்டமர்னால கேமரா நான் பாஸ் பண்ணுறேன், பாஸ் பண்ணிட்டு திரும்பி வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அவங்களுக்கான பொருளை கொடுத்து அனுப்பியாச்சு. இப்போ திரும்பி நம்ம ரீஃபில் பண்ணலாம், முடித்தாச்சு. ஓகேவா, ஸோ முடித்த பிறகு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி அழகாக அதுக்கான இடத்துல நாம் இப்போ வச்சிடலாம். இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் இங்கே பார்த்துருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே தேங்க்ஸ். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கண்டென்ட்டில் வீடியோ போட்டுருக்கோம், அதெல்லாம் போய் பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம பேக் பண்ணியாச்சு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை போய் நம்மளுடைய இடத்துல நம்ம வச்சிடலாம்.